ரெண்டு பிலீஃப்ஸ் சம்மந்தமா கிறிஸ்டியானிட்டியில அவர்களுக்கு மத்தியில வெஸ்ட் ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர் மத்தியில இருக்கக்கூடிய அந்த சின்ன ஒரு கருத்து வேறுபாடு. அதாவது மெலிக்கைட்ஸ், மல்கானியா அப்படின்னு அரபியில சொல்லுவாங்க, மோனோபிசியா அப்படின்னு இன்னொரு குரூப் இருந்தாங்க. மெலிக்கைட்டா இருக்கட்டும், மோனோபிசைட்டா இருக்கட்டும், ரெண்டு பேரும் தே கம் அண்டர் திஸ் குரூப். அதாவது ஈஸ்டர்ன் கேத்தலிக் சர்ச் உடைய குரூப்ஸ் அவங்க, ஈஸ்டர்ன் கேத்தலிக் சர்ச். அவங்க ஆரம்ப காலத்துல இருந்தே ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர் ரெண்டுத்துக்கும் உடைய தலைமை நகரம் இன்னைக்கு இருக்கிற இஸ்தான்புல் அப்படின்னு சொல்லப்பட்ட கான்ஸ்டான்டினோபிள், அதை பேஸ் பண்ணி இருக்கிறதுலதான். ஓகே, இவர்களுடைய அடிப்படை கொள்கைகள்லயே பிரச்சனை இருந்தது, பல பிரச்சனை. அதுல வந்து கரெக்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதற்கு முன்னால இருந்த ரெண்டு மெயின் பிரச்சனை, மல்கானியா மோனோபிசியா அப்படின்னு ரெண்டா பிரிஞ்சிருவாங்க. இந்த மெலிகைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பீப்புள், அவங்க என்னன்னா இஸ்திவாஜு தபியத்தின் மசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொள்கையில இருந்தாங்க. அதாவது ஜீசஸ் ஈசா அலை இஸ்லாம் உலகத்துல பிறந்ததுக்கு பின்னால மனிதனாவும் இருந்தாங்க, கடவுளாவும் இருந்தாங்க அப்படின்ற ரெண்டு நேரத்துல அட் அ டைம் மனிதனாவும் இருந்தாங்க, கடவுளா இருந்தாங்க அப்படின்ற கொள்கையில இந்த மெலிகைட் இருந்தாங்க. இவர்கள் ரோமன் எம்பையர் இவங்கதான் ஃபாலோ பண்ணி, பைசன்டைன் எம்பையர் வந்து இவங்களதான் இந்த கொள்கையில தான் இருந்தாங்க. பைசன்டைன் எம்பையருடைய பொலிட்டிக்கல் அக்ரஷனுக்கு கீழே மிசர் இருந்தது. மிசர்னு சொல்லக்கூடிய எஜிப்ட், இல்ல எஜிப்ட் ஹிஸ்டரியில ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, குரான்ல அதிகமா சொல்லப்பட்டது. பிரௌன்கள் வாழ்ந்த இடம், மூசா அலி இஸ்லாம் இருந்த இடம், இன்னைக்கு வரைக்கும் எஜிப்டுக்கு வந்து ரொம்ப பொலிட்டிக்கல் ரீதியா இன்டர்நேஷனல் லெவல்ல ரொம்ப முக்கியமான ஒரு இது இருக்குது. இந்த எஜிப்ட்ல எஜிப்ட் இருக்க பீப்புள்கிட்ட மனோபிசியா அப்படின்ற மோனோபிசைட்ஸ் அந்த கொள்கையில அவர்கள் இருந்தாங்க. அதனுடைய கோட்பாடு என்ன அப்படின்னா, ஈசா அலி இஸ்லாம் எப்ப வந்து மனிதனா அதாவது உலகத்துல பிறந்தார்களோ அந்த பிறந்த நேரத்திலிருந்து அவர்கள், அதாவது பிறப்பதற்கு முன்னாலே சரி பிறந்ததற்கு பின்னாலே சரி, அவர்கள் கடவுள் அப்படின்ற அந்தஸ்துல இருந்து மாறவே கிடையாது. வந்தது கடவுளாகத்தான், உலகத்துல இருந்தது கடவுளாகத்தான். மனிதன் அப்படின்ற அந்தஸ்து அப்படிங்கிறது, கடவுள் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துக்குள்ளார மனிதன் அப்படின்ற ஒரு அந்தஸ்து கரைந்து விட்டது அப்படின்ற கோட்பாடுல மோனோபிசைட் இருந்தாங்க. இவர்கள் அதிகமா மிசர்ல இருந்தாங்க. மேல் சொன்ன மனிதனா பிறந்தாலும் சரி மனிதன்ற தன்மையும் இருக்குது, கடவுள்ன்ற தன்மையும் இருக்குது அப்படின்னு மெலிக்கே சொன்னாங்க. இந்த கொள்கை பிரச்சனையில பல போர்கள் நடக்குது, அதைதான் வந்து இது சொல்ல வந்தாங்க. இந்த கொள்கை பிரச்சனைகள்ல சண்டை போட்டுக்கிட்டாங்க, அடிச்சுக்கிட்டாங்க, 20,000-30,000 உயிர்கள் சிந்தப்பட்டுச்சு. இந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அவர்களுக்கு மத்தியில அசல் பேசிக் கொள்கையிலேயே பல்வேறு இது இருக்குது. ஒரு தெருவில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சுக்கும் அடுத்த தெருவில் இருக்கிற சர்ச்சுக்குமே கொள்கையில வித்தியாசம் இருக்கும் அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல. ஏன்னா ஆரம்ப கட்டமே அவர் ரொம்ப ஃபீபிளா ரொம்ப வீக்கா ஆரம்பிச்ச ஒரு கான்செப்ட் அந்த கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறது. இஸ்லாம்ல இருக்கிற அளவு கொள்கை பிடிப்பு அப்படிங்கிறது வேற எந்த இதுலயும் இவ்வளவு ஃபோர்ஸா நம்மளால பார்க்க முடியாது. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மாஷால்லா, ஃபைன், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ டைம் 9:36, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்ஷால்லா. ஓகே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேத்து பார்த்துட்டு இருந்தது இவர்களுக்கு மத்தியில ஹபஷா வரைக்கும் பார்த்துட்டோம், எத்தியோப்பியா. ஓகே, எத்தியோப்பியா முடிஞ்சு யூரோப் எப்படி இருந்தது? யூரோப் அப்படின்னா, அதாவது யூரோப்புக்குன்னு ஒரு கல்ச்சரே கிடையாது. இஸ்லாம் வர்றதற்கு முன்னால் இஸ்லாமிய மறுமல் அடிச்சு ஸ்பெயின்ல வந்து முஸ்லிம்ஸுடைய கல்வி ஸ்தாபனங்கள், யூனிவர்சிட்டிஸ், ஜாமியாக்கள், மதாரிஸ்கள் உருவாகிறதுக்கு முன்னால யூரோப் வந்து இருண்ட கண்டமாக இருந்தது. இது வந்து எல்லா ஹிஸ்டோரியன்ஸும் ஒத்துக்கிறாங்க. டார்க் ஏஜஸ் ஆஃப் யூரோப் அப்படின்னு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கறதுல அவங்க கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஒரு வீடு அவங்களால கட்ட தெரியாது. ஒரு வீட்டுக்கு வந்து பார்ட்டிஷன் போடணும்ன்ற நாலேஜ் கூட அவங்களுக்கு இருக்காது. ஒரு வீட்டுல வந்து இது பெட்ரூம், இது வந்து கிச்சன் அப்படின்ற பார்ட்டிஷன் கூட அவங்களுக்கு தெரியாது. காட்டு மிராண்டித்தனமான வாழ்க்கை அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இது யதார்த்தமான உண்மை. அவங்க எப்படி எப்படி சேஞ்ச் ஆனாங்க அப்படின்ற அந்த சேஞ்சிங் டேர்னிங் பாயிண்ட வந்து இந்த ஸ்கூல் சிலபஸ்லயே கொடுக்க மாட்டாங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க டார்க் ஏஜஸ் ஆஃப் யூரோப் அப்படின்னு 7th century 8th century ஏடிங் வாங்க. அடுத்தது ரினைசன்ஸ் ஆஃப் யூரோப் அப்படின்னு 14th century தாவிடுவாங்க ஸ்கூல் சிலபஸ்ல எல்லாம். இந்த நடுவுல இருந்த ஒரு பெரிய ஒரு வரலாறு இதை வந்து சாதாரணமா ஸ்கூல்ல சொல்ல மாட்டாங்க. அதை பத்தி தான் இதுல சொல்றாங்க. இதுலயும் வந்து அவர்கள் படித்ததை மட்டும், அதாவது அந்த ராபர்ட் பிரிஃபால்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அந்த ஆல்பர்ட் பட்லர், ரெண்டு நபர்களுடைய இதை வாக்குமூலத்தை மட்டும் நம்ம படிச்சிடலாம். வலம் தக்குன் ஃபி யூரோபா அல் கர்பியா ஃபி தாலிக்கல் அஹத் அமாராத்துல் வஹ்தத்தி வன் நிலாம். அந்த காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வந்த நேரத்துல அவர்களுக்கு குறிப்பா வெஸ்டர்ன் யூரோப், த லாஸ்ட் வெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய
இப்ப இருக்கிற இங்கிலாந்து, இப்ப இருக்கிற பிரான்ஸ், ஸ்பெயின், போர்ச்சுகல் வரைக்கும், இப்ப இருக்கிற போர்ச்சுகல் வரைக்கும் இருந்த பகுதிகள்லாம் எப்படி இருந்ததுன்னா, அவர்களுக்கு ஒரு கட்டுக்கோப்பான அமைப்பு அப்படிங்கிறது அவர்களுடைய வரலாற்றில் கிடையவே கிடையாது அப்படிங்கறத ஆல்பர்ட் பட்லர் அவங்க வந்து பதிவு செய்யறாங்க. ராபர்ட் பிரிஃபால்ட் அவர்களுடைய ஒரு கருத்து என்ன அப்படின்னா, لقد اطبق على اوروبا ليل حالكم من القرن الخامس الى القرن العاشر 5th நூற்றாண்டில இருந்து 10th நூற்றாண்டு வரை ஒரு கடுமையான ஒரு இருள் சூழ்ந்த ஒரு சூழல்ல அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் 5 நூற்றாண்டுகள். وكان هذا الليل يزداد ظلاما وسوادا நாள் கடக கடக இருள் கடுமையாகிக் கொண்டுதான் போயிட்டு இருந்தது. قد كانت حمجية ذلك العهد اشد هولا وافظع من حجميه العهد القديم. عهد القديم அப்படினா கிறிஸ்டியானிட்டி அப்ப இன்ட்ரோ듀ஸ் ஆயிருச்சு ஆக்சுவலி. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஏடிலேயே வந்து கிறிஸ்டியானிட்டி போய் சேர்ந்துருச்சு, யூரோப்ல போய் சேர்ந்துருச்சு. ஆனா இஸ்லாம் போய் மற்ற நாடுகள்ல சேர்ந்த நேரத்துல என்ன ஒரு சேஞ்ச், என்ன ஒரு அந்த சொசைட்டிலேயே ஒரு சோசியல் சேஞ்ச் ஆச்சோ, அந்த சேஞ்ச் கிறிஸ்டியானிட்டினால யூரோப்ல கொண்டு வர முடியல. அது அதை அதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, கிறிஸ்டியானிட்டி வர்றதுக்கு முன்னால எவ்வளவு மோசமான ஒரு சிலை வணக்கத்துல மூட பழக்கங்களை அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ, கிறிஸ்டியானிட்டி வந்ததற்கு பின்னால மேலும் அவர்களுக்கு இருள் தான் அதிகமானது. சொல்லிக்கிட்டாலும் அவர்கள் அவர்களுடைய பர்சனல் ஹதாரா, பர்சனல் கல்ச்சர் எல்லாம் உள்ரங்கத்தில் நாற்றம் எடுத்ததாக இருந்தது. அவர்களுடைய முடிவு அவ்வளவுதான், அவர்கள் வீழ்ச்சி முடிவானது அப்படிங்கிறது முடிவு செய்யப்பட்டிருந்தது. وقد كانت الاقطار الكبيره التي ازدهرت فيها هذه الحضاره وبلغت اوجها في الماضي كايطاليا وفرنسا فريسه الدمار والفوضى والخراب. اوكي رومن امبيரோட ஆரம்ப கட்டம் கிமு 800 னு சொல்லிருந்தேன். அந்த ரோமன் பீரியடோட ஆரம்பத்துல கொஞ்சம் இந்த நாடுகள் வளர்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தது. சொல்றாங்க இத்தாலி, பிரான்ஸ் போன்ற அந்த டீப் வெஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த நாடுகள்லாம் ஆரம்ப கட்டத்தில், அதாவது கிமு 800 டைம்ல கொஞ்சம் வளர்ற மாதிரி இருந்தாலும், கிட்டத்தட்ட ஒரு 1000 to 1200 வருடங்கள் அவர்களுக்கு மத்தியில ஒரு பெரிய ஒரு பின்னடைவு சந்திச்சது அப்படிங்கிறது வரலாற்று பூர்வமான உண்மை அப்படிங்கறத ராபர்ட் பிரிஃபோல் சொல்லி கட்டுறாங்க. ஓகே, இன்னொருத்தவங்க சொல்றாங்க, அதே அந்த ராபர்ட் பிரிஃபோல் இன்னொரு இடத்துல சொல்றாங்க, இஸ்தான்புல் கவுல் அண்ட் சுக்கானி ஊர்பால் குதமா பியன்னஹும் தஜாவசு மர்ஹலத்தல் பர்பரியத்தி வல் வஹ்ஷியா ஃபக்கத் கானத் அஜ்ஸாமுஹும் கதிரா. அவர்கள் வந்து இந்த பேசிக், அதாவது அந்த சாதாரண ஒரு நாகரிகத்துக்கு தேவையான விஷயங்கள் இருந்து அவர்கள் முன்னேற்றம் அடைந்தார்களா அப்படின்னு பார்த்தா, அவர்கள் நிச்சயமா முன்னேற்றம் அடையவே கிடையாது. அவர்களுடைய உடல்கள் எல்லாம் நாற்றம் எடுத்திருந்தது. அவர்கள் அவருடைய சிந்தனைகள் எல்லாம் கட்டுக்கதைகளால் நிரம்பி இருந்தது. யுமினூன ஈமானன் ராசிகன் பிகுல்லிமா யுன்கலு மினல் அசாத்தீர் வல் ஹிகாயாத்தி தாஃபிஹா. சம்மந்தம் இல்லாத, புரோஜனம் இல்லாத கட்டுக்கதைகள் அவர்களுக்கு மத்தியில சொல்லப்பட்டுச்சுன்னா, பாரு கருப்பா தெரியுது, பேய் போது, காத்து கருப்பு அப்படின்னு ஏதேனும் ஒரு கட்டுக்கதைகள் அவர்களுக்கு மத்தியில சொன்னா அப்படின்னா, அதை கடுமையான முறையில நம்பிக்கொள்வார்கள். அல்லத்தி லா அசாசலஹா அன் கராமத்தில் வராஹி வ தஆவில் கதாசத்தில் மஜ்உமா. இது எங்க பிரதிபலிப்பு ஆச்சு அப்படின்னா, கிறிஸ்டியன் ஆரம்ப கட்ட அந்த போய் அந்த டீச்சர்ஸ் எல்லாம் வந்து கரெக்டான முறையில சொல்லி கொடுத்தாங்க. அந்த சொல்லி கொடுத்த ஆரம்ப கட்ட கிறிஸ்டியானிட்டி ப்ரீச்சர்ஸ் சொல்லி கொடுத்தவங்க வஃத்தார நேரத்துல அந்த ப்ரீச்சர்ஸ வந்து கடவுளா மாத்தி கொண்டாங்க இவர்கள், ஆட்டோமேட்டிக்கா மாத்தி கொண்டார்கள். ஏன்னா ஏற்கனவே கிறிஸ்டியானிட்டி வர்றதுக்கு முன்னால சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து பயந்து கொண்டிருந்தவர்கள், கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற வந்து சொல்றாங்க நல்லவங்க அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, அவர்கள் வஃத்தார நேரத்துல அந்த போப்போ ஃபாதரோ அந்த பாதிரியாரோ வஃத்தார நேரத்துல அவர்களையும் அவர்களுடைய அடக்கஸ்தலங்களையும் ஒரு புனிதமானையோ அவர்களுக்கு அந்த கடவுளோட தன்மையை கொடுத்து அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் யூரோப்புடைய நிலைமையா இருந்தது. இந்த லாஸ்ட் எண்ட் யூரோப், அங்க ரோமன் எம்பையர் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரீ கிறிஸ்டியானிட்டி எம்பையர், அங்க இருந்தது சிலை வணக்கம், சிலை வணக்கம் பிளஸ் அங்க இருக்கக்கூடிய அந்த சாதாரண அவர்களுடைய லோக்கல் டெய்டிஸ், லோக்கல் கடவுள்கள் எல்லாமே வந்து ஒரு நாட்டையோ வழி நடத்தி செல்லக்கூடிய அளவு அவர்களுக்கு சிச்சுவேஷன் இல்லாத அளவு அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருந்தது. இது வந்து யூரோப்புடைய நிலைமை. நெக்ஸ்ட், அடுத்தது நெக்ஸ்ட் அடுத்து பாக்குறது மிக முக்கியமான ஒரு பகுதி என்னன்னா, ஈரான் அப்படின்னு சொல்லக்கூடிய பெர்ஷியன் எம்பையர், இதனுடைய தொடர்ச்சி, இதனுடைய அந்த பெர்ஷியன் எம்பையருடைய குறிப்பா மஜூஸ் அப்படின்னு அவர்களை சொல்லுவாங்க. மஜூஸ் அப்படின்னா அந்த சிலை, அந்த நெருப்பு வணங்கிகள், அவர்களுடைய பிரதிபலிப்பு பிற்காலத்துல இஸ்லாம்ல ஷியா அப்படின்ற ஒரு குரூப்புக்குள்ளார அந்த பிரதிபலிப்பு ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் சில மாற்றங்களை நம்ம உணரலாம். இன்னைக்கு வந்து பிராமிடிசம் அப்படின்ற பேர்ல
அந்த இந்துக்களுடைய, அதாவது சாதாரண இந்த மக்கள் தமிழர்களுடைய வழிபாட்டுக்கும் எப்படி இந்துத்துவா அப்படின்னு சொல்லக்கூடிய வழிபாட்டுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குதோ, இவர்கள் குலதெய்வத்தை வணங்குவாங்க, அவர்கள் வந்து சிவன் லிங்கம் சம்திங் அந்த மாதிரி அந்த இந்துத்துவா பீப்புள் வாங்கும், அது ஒரு பெரிய டாபிக். அதுல எப்படி டிஃபரன்சஸ் இருக்குதோ அந்த டிஃபரன்சஸ் உடைய பேசிஸ் எல்லாமே வந்து ஈரான்ல இருந்து நம்ம பார்க்கலாம். ஈரான்ல இருந்து அந்த நெருப்பு வணங்குதல் அப்படின்ற கான்செப்ட்ல இருந்து எல்லாம் பின்வாங்குது. அந்த ஈரான்ல அந்த நெருப்பு வணங்குதல், அந்த நெருப்ப கடவுளா வச்சு வணங்குற கான்செப்ட் இன்னும் அதுல நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கிறாங்க. எங்க இருந்து உருவாச்சு, அதுக்கு முன்னால எப்படி இருந்தது, அது உருவானதுக்கு காரணமா யார் இருந்தாங்க. இதுல ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கிறாங்க. இது தெளிவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஜர்ததிஷ் அப்படின்ற அவங்களோட ப்ராஃபிட், ஜொராஸ்டர் அப்படிங்குவாங்க இங்கிலீஷ்ல, ஜொராஸ்டர். இந்த ஜொராஸ்டர் ஒரு ப்ராஃபிட்டா தான் வந்திருக்கிறார். ஆரம்பத்துல தௌஹீத சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹை பயப்படணும், ஒரே கடவுளை பயப்படணும்ன்ற கான்செப்ட்ல அவங்க மத்தியில இருந்திருக்குது. பின்னால அவருடைய காலம், அவருடைய காலத்துடைய இது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலமா ஹிஸ்டரியில ரெக்கார்டட் இல்ல. சில பேர் வந்து ஈசா அலை இஸ்லாமுக்கு 1200 வருஷத்துக்கு மேல வந்திருக்கிற சொன்னாங்க. சில பேர் வந்து புத்தருடைய காலத்துல, புத்தர் வந்து கிமு 400-500 அந்த டைம்ல வந்தவர், அந்த டைம்லதான் ஜொராஸ்டரும் வந்து ஈரான்ல வந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. ஆக மொத்தத்துல ஆரம்பத்துல நல்லா வந்திருக்கிறாங்க, பின்னாடி வந்தவங்க சப்ஜெக்ட் டு சேஞ்ச் மாறிடுச்சு, அந்த கொள்கைகள்லாம் மாறிடுச்சு. அந்த மாறுதல் அப்படிங்கிறது கடவுள் கொள்கையில, பெர்ஷியாவுடைய கடவுள் கொள்கை, பெர்ஷியா அப்படின்னா இந்த பகுதிகளுக்கு சொல்லுவாங்க, இதான் பெர்ஷியா, ஓகே, மெசபடேமியா, பெர்ஷியா, இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவாங்க. இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் ஈராக், ஈரான், இந்த பகுதிகளுக்கு பெர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இவங்க வந்து அந்த மஜூஸ் அப்படின்ற வார்த்தை அரபியில யூஸ் பண்றது, நெருப்பு வணங்கிகள். இவருடைய பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா, நெருப்பை ஏன் வணங்க ஆரம்பிச்சாங்கன்னா, அவர்கள்ட்ட டியூவலிட்டி அப்படின்ற ஒரு ரிலீஜன் இருக்கும். என்ன டியூவலிட்டி அப்படின்னா, அதாவது நல்லது கெட்டது இரண்டும் சமமாக இந்த உலகத்துல இருக்கும், ஓகேவா. இஸ்லாம் அடிப்படையில நல்லது கெட்டது சமம் அப்படிங்கிற கான்செப்ட் இல்ல, நல்லது கெட்டது இரண்டும் அல்லாஹின் புறத்துல இருந்து வர்றது, இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய கான்செப்ட். அவர்கள் எடுத்துட்டு இருந்ததுன்னா, நல்லது கெட்டது இரண்டும் சமம். ஆரம்ப கட்டத்திலிருந்து, மனிதன் படைக்கப்பட்ட நேரத்துல இருந்து நல்லது கெட்டதுக்கு மத்தியில போர்கள் நடந்து கொண்டே இருக்கும். அந்த நல்லதுக்கு பேர் அஹ்ருமான், இன்னொன்னுக்கு பேரு அஸ்ருமான், ரெண்டு பேர் சொல்லுவாங்க. அந்த ரெண்டுத்துக்கு மத்தியில ஏற்ற இறக்கங்கள், போர்கள் நடந்து கொண்டே இருக்கும். அந்த போர்களோட முடிவுல திடீர்னு நல்லது ஜெயிக்கும், திடீர்னு கெட்டது ஜெயிக்கும். யாரெல்லாம் அஹ்ருமான ஏத்துக்கிறாங்களோ அவர்கள் நல்லவர்களா இருக்கிறாங்க, மத்தவங்கள கெட்டவர்களா இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு பேசிக் கான்செப்ட்ல உருவானது. அந்த நல்லது கெட்டது அப்படிங்கிறது அதனுடைய இன்னொரு பேர் வந்து வெள்ளை கருப்பு, ஒளி இருள் அப்படின்ற கான்செப்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. சோ ஒளி இருள் ரெண்டுமே சமமா இருக்குது, ஒரு சேஞ்ச் அப்படியே அது, அந்த நல்லது கெட்டதுங்கிறது ஒளி இருள் அப்படின்ற கான்செப்டுக்கு மாறுது. அந்த ஒளி இருள் அப்படிங்கிறது அடுத்த கட்ட சேஞ்ச் எப்படி மாறுச்சுன்னா, ஒளியை மிகப்படுத்த ஆரம்பிச்சாங்க. சோ இந்த உலகத்துல ஒளியை மிகைப்படுத்த ஆரம்பிக்கிற நேரத்துல ஒளியுடைய மெயின் சோர்ஸா இந்த உலகத்துல ஒரு மனுஷன் பாக்குறது என்னன்னா, நெருப்பு தான் பாக்குறாரு. நெருப்புல இருந்தா ஒரு மனுஷனுக்கு ஒளி கிடைக்குது, ஹீட் கிடைக்குது, வார்ம்னஸ் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. சோ ஒளியுடைய ஒரிஜின் சோர்ஸா நெருப்பு இருக்கிறதுனால, நெருப்பு இஸ் ஈக்குவல் டு த கிரியேட்டர் காட் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு அவர்கள் மாறினாங்க, ஓகேவா. இது ஒரு மூணு படித்தரங்கள் சொல்லியிருக்கிறேன். இதுல ஆராய்ச்சிகள் இருக்குது, ஒவ்வொன்றுத்துக்கும் சில காரணங்கள் இருக்குது, வெளி சில எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்குது, இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்குது, எல்லாமே அவர்களை வந்து அந்த காரணப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா மாத்துது. இவர்கள் மாறினதற்கு பின்னால நாம இந்த இந்தியாவில் வந்து ஆரியன் இன்வேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பீப்புளுடைய கருத்துக்களும் இருக்கலாம், ஜூயிஷ் பீப்புளுடைய இன்ஃபுளுன்ஸும் இந்த நெருப்பு வணங்கிகளுடைய பின்னணியில இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. இதற்கான ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் சொல்லியிருக்கிறாங்க, ஆனா கருத்து வேறுபாடுகளோட சொல்லியிருக்கிறாங்க. ஆக மொத்தத்துல இவர்களை பத்தி குரான்ல மஜூஸ் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. மஜூஸ் மீன்ஸ் அந்த நெருப்பு வணங்கிகள், ஓகே. இன்னைக்கு வந்து இவர்களை பத்தி தான், இதை பத்தி நம்ம சுருக்கமா பார்த்திடலாம். இந்த பெர்ஷியன் எம்பையர், இவர்களும் ரொம்ப முக்கியமான, ரொம்ப பவர்ஃபுல் எம்பையரா இவங்க வந்து உலகத்துல வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த பெர்ஷியன் எம்பையர் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், இதனுடைய ஸ்டார்டிங் வந்து சைரஸ் அப்படின்ற மன்னர் வச்சு ஆரம்பிக்குது. சைரஸ் மன்னர் யாருன்னா, அனைக்க சொல்லியிருந்தேன், கிமு 580 புக்துநசர், நெபுச்நெசர், அவர் வந்து ஜெருசலத்தை வந்து அடிச்சுட்டு எடுத்துட்டு போறாரு. 580 80 வருஷம் சிறை வைக்கிறாரு யூதர்களை பாபிலோன்ல. அந்த பாபிலோனை வந்து அது அவரு அந்த புக்துநசர் வர்றவுடைய வம்சம் என்னன்னா, சால்டியன் எம்பையர் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்தானி பாபிலோன் எம்பையர், மூணு பேர் சொல்லுவாங்க அவங்கள. அந்த பாபிலோன் எம்பையருடைய கடைசி மன்னரா இருக்கிறாரு. அந்த பாபிலோன் எம்பையரை வந்து முடிவு கொண்டு வந்தது யாருன்னா, பெர்ஷியன் எம்பையர் முடிவு கொண்டு வருது, ஓகேவா. இங்கேதான் இருக்கு பாபிலோன். இந்த பாபிலோன் வந்து இப்ப இருக்கிற மேப் காட்டுறது ரசூல் சல்லா அலி இஸ்லாம் காலத்துடைய மேப், இது அவர்கள் நேரத்துல இதுதான் இருந்த சிச்சுவேஷன், ஓகே. அந்த சால்டியன் எம்பையர் வந்து ரசூல் சல்லா அலி இஸ்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னால இந்த பகுதியை அவர் ஆட்சி கொண்டிருக்கிறாங்க. சைரஸ் அப்படின்ற மன்னர் இந்த பெர்ஷியா, இந்த இப்ப இருக்கிற பிரசன்ட் ஈரான்ற பகுதியில இருந்து படையெடுத்து வந்து இது எல்லாத்தையும் கேப்சர் பண்றாரு. கேப்சர் பண்ணி இன்னும் சொல்ல போனா, இந்த ரோமன் எம்பையர் வர்றதுக்கு முன்னால இருந்த
இந்த பகுதி இப்ப இருக்கிற பிரசன்ட் டர்க்கி, கான்ஸ்டன்டைன், எஜிப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நோன் வேர்ல்ட் நோன் சிவிலைசேஷன் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறாரு சைரஸ். ஓகேவா? சைரஸ் ஒரு நல்ல மன்னரா இருந்திருக்கிறார், அவரை பற்றி நல்ல 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 அபிப்பிராயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. சில இமாம்கள் அவரை துல்கர்னா இருக்க கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு கருத்துல சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவருடைய காலத்துல அவர் ஒரு சுவர் எழுப்பியிருக்கிறதா ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் இருக்குது. ஓகே, துல்கர்னோட டாபிக் ஒரு மிகப்பெரிய டாபிக், அது அதனுடைய ப்ரூஃப் என்ன, எங்க இருக்குது, இன்னைக்கு எங்க யஜூஜ் மஜூஜ் இருக்கிறாங்களா, வெளியில வந்துட்டாங்களா இல்லையா, ஒரு பெரிய டாபிக். சில சான்ஸ் கிடைச்சுனா அது சம்மந்தமா பேசலாம். சைரஸ் உடைய வம்சம் தான் பெர்ஷியன் எம்பையருடைய ஸ்டார்டிங் வம்சமா இருக்குது. ரோமன் எம்பையர் கிமு 800 ஆரம்பிச்சிச்சு, பெர்ஷியன் எம்பையர் கிமு 500 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? அந்த ஆரம்பிச்ச அவர் இவர் சைரஸ் உருவாகி பெர்ஷியன் எம்பையரா உருவாராரு. அந்த பெர்ஷியன் எம்பையருடைய அந்த வம்சம் வந்து பெர்ஷியா தான். ஆரம்ப வம்சம் என்னன்னா ஆக்கிமேனிட் அப்படிங்குவாங்க. ஓகேவா? அஹ்மினி அப்படின்னு அரபியில சொல்லுவாங்க. ஆக்கிமேனிட் எம்பையர், ஆக்கிமேனிட் எம்பையர் வந்து மூணு பெர்ஷியன் குடும்பங்கள்ல ஃபர்ஸ்ட் குடும்பம் வந்து ஆக்கிமேனிட் எம்பையர். அடுத்தது ஒரு குடும்பம் மீடியா அப்படின்ற ஒரு குடும்பம் வருது. மூணாவதா ஒரு குடும்பம் வருது சாசானி, சாசானிட் அப்படிங்குவாங்க இங்கிலீஷ்ல. அந்த சாசானி வம்சத்தை தான் சஹாபாக்கள் எதிர்கொண்டாங்க. ஓகேவா? 1000 அவர்களுடைய இது வந்து ரொம்ப விசாலமா, ரொம்ப நீளமான ஒரு எம்பையர், ரொம்ப பவர்ஃபுல் எம்பையர். சிலை வணங்கிகளா இருந்தாலும், நெருப்பு வணங்கிகளா இருந்தாலும், போர் யுத்தத்துல ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க. அவர்களுக்கும் ரோமர்களுக்கும் அடிக்கடி போர் முட்டிக்கிட்டே இருக்கும். ரெண்டு சூப்பர் பவர் உலகத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ரெண்டு சூப்பர் பவர் இருந்தது, ஒன்னு ரோமன் எம்பையர், இன்னொன்னு பெர்ஷியன் எம்பையர். இவங்களுக்கு மத்தியில தான் சண்டை நடக்கும். குரான் சம்பந்தமான ஆயத்துக்கள் இருக்கு, சூரத்து ரூம், குலிபத்து ரூம், அதனல் அருள். இன்னைக்கு வந்து ரூம் மிகைக்கப்பட்டு விட்டது பாரசீகர்களால், உங்களுக்கு இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய பூமியில் மிகைக்கப்பட்டது. ஒஹம் ஃபி பிதேசினின் யுகுலபுன், இன்னும் கொஞ்சம் வருடங்களில் அவர்கள் மீண்டும், அதாவது இந்த ரோமர்கள், இந்த பாரசீக மக்கள் மீண்டும் அவர்கள் வெற்றி கொள்ளப்படுவார்கள் அப்படின்ற ஒரு சுப செய்தி அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரான் மூலமா அறிவிச்சு கொடுப்பான். இது என்ன சொல்ல வரேன்னா, குரான் டாக்ஸ் அபவுட் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தி நடக்கிறத குரான் சொல்லி கொடுக்குது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஓகே, இது வந்து பெர்ஷியன் எம்பையருடைய சின்ன இன்ட்ரடக்ஷன். சைரஸ் காலத்துல ஆரம்பிச்சது, சஹாபாக்கள் காலத்துல முடியுது. சஹாபாக்கள் காலத்துல காதிசியான்ற போர் நடக்குது, ஒரு உச்சகட்டமான போர் அது. அந்த போர்ல சஹாபாக்களுடைய பயங்கரமான படையெடுப்பு, அந்த போர் காரசாரமான போர் அது. அந்த போர்ல தோத்தவங்க, அந்த தோத்ததோட பெர்ஷியன் சிவிலைசேஷன் அப்படிங்கிறதே முடிவுக்கு வந்து அது ஃபுல்லா வந்து இஸ்லாமிக் கண்ட்ரோல்ல வருது. அங்க இருக்கிற பீப்புள் பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா முஸ்லீமாக ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்க உலமாக்களுடைய வேலை, சூஃபியாக்கள் வேலை, பெரியார்கள், நல்லவர்கள், அவங்க போய் தாவத், அந்த உழைப்புல பல மக்கள் வந்து அங்க முஸ்லீம் ஆறாங்க. பிற்காலத்துல முஸ்லீம் ஆறாங்க. ஆக மொத்தத்துல முஸ்லீம்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளார இந்த பகுதி ஃபுல்லா வருது சஹாபாக்கள் காலத்துல. ஸோ ஒரு 1000 ஹிஸ்டரி, அந்த 1000 பல குளறுபடிகள் அவங்களுக்கு மத்தியிலே இருக்குது. அதை தான் இந்த சாப்டர்ல இவங்க டிஸ்கஸ் பண்றாங்க, அலிமியன் சாப் டிஸ்கஸ் பண்றாங்க. இவர்களுக்கு மத்தியில இருந்த குளறுபடி, ஃபர்ஸ்ட் குளறுபடி என்ன அப்படின்னா, இந்த பெர்ஷியன்ஸுக்கு மத்தியில மகரமான பெண்களை திருமணம் முடிக்கிற பழக்கம் இவர்களுக்கு மத்தியில இருந்தது. மகரமான பெண்களை திருமணம் முடிக்கிறது மீன்ஸ் தடை செய்யப்பட்ட சகோதரி, தடை செய்யப்பட்ட தாய், மாற்றாந்தாய், எல்லாத்தையும் இவர்கள் வந்து கணக்கில்லாமல் இவர்கள் திருமணம் முடிச்சு இந்த ரிலேஷன்ஸ், உறவு, உடலுறவு வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் இவர்களுக்கு மத்தியில இருந்தது. ரொம்ப ஃபேமஸான ஒரு இது இவர்களுக்கு மத்தியில இருந்த ஒரு பழக்கம். இது என்ன அப்படின்னா, உமரதியல்லாஹ் காலத்துல இதற்கான ப்ரூஃப் என்ன அப்படின்னா, உமரதியல்லாஹ் காலத்துல எப்ப வந்து பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டுச்சோ, பெர்ஷியா, ஈராக், ஈரான் வெற்றி கொள்ளப்பட்டுச்சோ, அப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி மகரம்களை திருமணம் முடித்த அனைவரையும் கொலை செய்து விடுங்கள் அப்படின்ற ஒரு சட்டத்தை பிறப்பிக்கிறாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஏன்னா அப்படின்னா, மகரம்களுடைய உறவு வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு 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 சமுதாயத்தை அழிச்சிரும். அழிச்சிரும் மீன்ஸ் அந்த சமுதாயத்துடைய வாரிசு உரிமை சட்டம், அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த சொத்துக்கள் டிரான்ஸ்பர் ஆறது, அந்த குடும்பத்துடைய கண்ணியம் மெயின்டைன் பண்றது, குடும்பத்துடைய அந்த பாரம்பரியங்கள் மெயின்டைன் பண்றது, எல்லாமே வந்து அடிபட்டு மகரம்களோடு திருமண உறவு ஏற்பட்டுருச்சுன்னா, உமரது இல்லாத தாலா ஸ்ட்ரிக்டா வந்து ஆர்டர் போட்டு அதை ஒரு 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 சாதனை மாதிரி அதை செஞ்சு காட்டாங்க. உமரது இல்லாத பாரசீக பீப்புள் இருந்து இந்த கான்செப்டை மாத்தினாங்க. அது ஏன் உருவாச்சு அப்படிங்கிறத இது சொல்றது யாருன்னா, ஆர்த்தர் ஜாஸ்டன் அப்படின்ற இந்த ஒரு ப்ரொஃபஸர், இவங்க இது ஆராய்ச்சி பண்ணி ஹிஸ்டரி ஆஃப் சாசானிட் எம்பையர் அப்படின்ற ஒரு புக்ல இது சம்பந்தமா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இவர்களுக்கு மத்தியில என்ன இருந்துச்சுன்னா, யூஜுதுஃபி தாரிஹில் அஹதி சாசானி அம்சிரத்தல் ஹாதஸ் ஜிவாஜ், அவர்கள் வந்து தடை செய்யப்பட்ட பெண்களோடு தாராளமான முறையில உறவு வைத்துக் கொண்டிருந்ததுக்கான பல ஆதாரங்கள் இருக்குது. பக்கத்து தசவஜ பெஹ்ராம் ஜோபின், பெஹ்ராம் ஜோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னர், அவர் அவர் வந்து அவருடைய ஒரு மகரமான ஒரு மாற்றான் தாயை திருமணம் முடித்திருந்தார். மேலும்
அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெர்ஷியன் மன்னர், அவரும் வந்து இந்த பெண்களை திருமணம் முடிச்சிருக்கிறார். வலம் யகுன் யுவாது ஹாதஸ் யுவாஜ் மாசியத்தன் இந்த ஈரானியின், இந்த ஈரான் மக்கள்கிட்ட மெசோபோட்டேமியன் பெர்ஷியன் பீப்புள்கிட்ட இது ஒரு தவறாவே அவர்கள் எண்ணிக்கொள்ள கிடையாது. பல்கான அமலன் சாலிஹன் எத்த கர்பூன பிஹில் அல்லா, போக போக எப்படி மாறிடுச்சுன்னா அல்லாஹிட்ட நெருங்குறதுக்கான ஒரு நல்லமலாக இதை பார்க்க ஆரம்பித்தார்கள் அந்த பீப்புள். வல அரலர் ரஹாலத்த சீனி, அந்த ஹூயின் சுவிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சைனீஸ் டிராவலர், எப்படி வந்து இப்னு பத்தூதான் சொல்லக்கூடிய நிறைய டிராவலர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க டிராவல் பண்ணி ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் எழுதுவாங்க இந்த நாட்டில் இப்படி இப்படிலாம் இருந்தது. அவர் இதை தான் சொல்றாரு, அஷாரா இலா ஹாதா ஜிவாஜ் பி கௌலிஹி இன்னல் ஈரானியின் இந்த ஜவ்வஜூன மின் கைரி இஸ்திஸ்னா, எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் திருமணம் முடிக்கக்கூடிய உறவு வைக்கக்கூடிய மக்களாக அவர் இருந்து இது இருக்கிறார்கள் அப்படின்னு ஹுவான் சுவாங் அப்படின்னு நீங்க வேணா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க, ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒரு டிராவலர் அவர். அப்புறம் என்ன ஆகுது, இது எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னா மூன்றாம் நூற்றாண்டு, கிபி மூன்றாம் நூற்றாண்டுல இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. ஆரம்பிச்சு வச்சார் யாருன்னா மனு, இத ரெவல்யூஷன் ஆஃப் மனு அப்படின்னு போட்டிருக்கிறேன். இந்த மனு அப்படின்ற ஒரு நபர் வெளிப்படுறாரு, இந்த சாசானி எம்பையர் உடைய ஆரம்ப கட்டத்துல மனு அப்படின்ற ஒரு நபர் வெளிப்படுறாரு. இவருடைய இவருடைய புரட்சி எந்த அளவு இருந்துச்சுன்னா சைனாவுடைய பாதி வரைக்கும் இவருடைய இந்த தாட்ஸ் எல்லாம் பரவுச்சு. இவர் என்ன தாட்ஸ் சொல்றாரு அப்படின்னா, அதாவது ரஹ்மானியா துறவரத்தை முன் வச்சார், நாம வந்து இச்சைகளை அடக்கிற நேரத்துல கடவுளை அடைஞ்சு கொள்ளலாம் அப்படின்ற அந்த பேசிக் யோகிகள், இந்தியாவில இருக்கக்கூடிய யோகிகள் என்ன கான்செப்ட்ல இருந்தார்களோ அந்த கான்செப்டை மீண்டும் வந்து இவர்களுக்கு மத்தியில ஈரான் பீப்புளுக்கு மத்திய இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஒரு பெரிய வரவேற்பை பெற்றுச்சு, ஒரு தலைமுறை அதை கடைபிடிச்சாங்க, அடுத்த தலைமுறையினால திருமணம் முடிக்காம இருக்க முடியல. அந்த மானு அவருடைய கான்செப்டை உடைக்கிறதுக்காக மஸ்துக் அப்படின்ற ஒரு நபர் திரும்ப வர்றாரு. அவர் பிறந்தது வந்து 400ல, கிபி 400 அந்த வாக்குல அவர் பிறக்கிறார். அவர் பிறந்து என்ன கான்செப்ட் கொண்டு வர்றாருன்னா, மானு இவ்வளவு நாளா 100 வருஷமா கிட்டத்தட்ட நம்மளுடைய கோட்பாடுகள் எல்லாத்தையும் மாற்றி நம்மளை துறவிகள் என்ற பெயர்ல நம்மளை நரகத்துல தள்ளிட்டாரு. இதற்கான ஒரே தீர்வு நம்ம கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னா, எந்தவித தடையும் இல்லாமல் நம்ம உறவு வைத்துக் கொள்ளணும் அப்படின்ற கான்செப்டை மக்களுக்கு மத்தியில முன் வச்சு, அதை அரசர்கள்ட்ட போய் முன் வச்சு அந்த அரசர்களை ஒப்புக்கொள்ள வச்சாங்க. சட்டம் பிறப்பீங்க, யாரு வேணாலும் யார்கிட்ட வேணாலும் உறவு வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு சட்டத்தை பிறப்பீங்க அப்படின்னு மஸ்துக் வந்து அரசர்கள்ட்ட சொல்லி, அங்க இருக்கக்கூடிய கிஸ்ரா எப்படி ராஜா ஃபிரௌன் அப்படின்னா அந்த அரச இதுக்கோ, கிஸ்ரா அப்படின்னா பெர்ஷியா இதுல அரசர் அப்படின்னு சொல்லுவாங்க. தே ஸ்டார்டட் இந்த எல்லாத்துக்கூடிய உறவிக்கக்கூடிய இந்த இதை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஷெஹ்ரிஸ்தானி அப்படின்ற ஒரு ஹிஸ்டோரியன் சொல்றாங்க, அஹல்லன் நிசா அவர்கள் அந்த அரசர் என்ன பண்ணாருன்னா எல்லா பெண்களையும் ஹலாலாக்கிட்டார். அபாஹல் அம்வால், பெண்கள் எப்படி ஹலாலானோ அதே மாதிரி எல்லாத்துடைய சொத்து எல்லாத்துக்கும் சொந்தம் அப்படின்ற ஒரு கான்செப்டை முன் வைக்கிறார். எப்படி வந்து காத்து தண்ணி நெருப்பு விஷயத்துல எப்படி மக்களுக்கு எல்லாம் அது பொதுவான சொத்தம் இருக்குதோ, அதே மாதிரி இந்த இதுவும் பெண்களும் பொருட்களும் எல்லாத்துக்கும் பொதுவானது அப்படின்ற ஒரு ரெவல்யூஷன் வந்து மஸ்துக்கு வந்து அப்போசிஷனா கிரியேட் பண்றாரு. ஹதீத் ஹதீதாவா பி முவாஃபகத்தி ஷுப்பான் ஒல் அக்னியா ஒல் முத்ரிஃபீன், இது எவ்வளவு ஒரு பாதிப்பு சமுதாயத்துக்கு பத்தியில் ஏற்பட்டுச்சுன்னா, அன்றைய காலத்தில் இருந்த வாலிபர்கள், அன்றைய காலத்தில் இருந்த செல்வந்தர்கள், அந்த காலத்துல இருந்த அரசர்கள், அரச பதவியில் இருக்கக்கூடியவங்க சரியான முறையில செம்மைய அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாங்க. நினைச்ச நேரத்துல பெண்களை அபகரிக்கிறது, நினைச்ச நேரத்துல பொருட்களை அபகரிக்கிறது அப்படிங்கிறது அவர்களுடைய வஸாதஃபத் மின் குலூபிஹிம் ஹவன், அவர்களுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய ஹவன் நப்ஸ டக்குன்னு அப்படியே டச் பண்ணி இதை பயங்கரமான வாய்ப்பா பயன்படுத்தி இதை வந்து ஒரு கவர்மெண்ட்டே அனுமதிச்சிருச்சே நாம சூப்பரா செய்யலாம் அப்படின்னு பணம் இருக்கிறவங்க வாலிபர்கள் இத சூப்பரா எடுத்துக்கிட்டாங்க. இது எந்த அளவு மாறுச்சுன்னா, அதாவது இது இது இதனுடைய இது சின்ன சின்னதா கிராமங்கள்ல பரவ ஆரம்பிக்குது. அடுத்தது அரபில எப்படி சொல்றாங்கன்னா அத்ராஃப் சுகூர், கிராமங்கள்ல பரவ, அதாவது சிட்டில பரவ ஆரம்பிச்சு அது நோய் மாதிரி கிராமங்கள்லயும் பரவ ஆரம்பிச்சு சின்ன சின்ன சின்னதா பரவி 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 இந்த பழக்கம் வந்து தினசரியா பரவி 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 ஈரானுடைய பார்டர்ஸ் வரைக்கும் இது கொண்டு போய் சேர்த்ததாக இந்த ராபர்ட் பிரிஃபோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வரலாற்று ஆசிரியர் ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃபா கொண்டு வந்திருக்கிறாங்க. டோட்டல் ஈரானுடைய பார்டர் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சோ இந்த முன்னாடி இதுல இந்த டார்க்கா போட்டிருக்கிறது ஈரானுடைய எண்டா இருந்தது, இந்த எல்லா பகுதிகளிலையும் பார்டர் வரைக்கும் இந்த இது விஷயம் பரவி இருக்குதுன்னா, அப்ப உள்ளார சிட்டில வாழக்கூடிய மக்கள்கிட்ட எவ்வளவு ஈஸியா இருக்கும். இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனிதர் வீட்டுல ஒரு மனைவி கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாருன்னா திடீர்னு ஒரு பணக்கார உள்ளார வருவாரு, அந்த அந்த இருக்கிற கணவரை வந்து தள்ளி விட்டுருவாரு, அந்த மனைவிய அனுபவிப்பாரு, அந்த இருக்கிற பெண்களை எடுத்துக்கொள்வாரு. இரு பாதிக்கப்பட்டவர் இருக்கிறார்ல, இவருக்கு
யார் வந்து உள்ளார அபகரிச்சானோ அவருடைய மனைவியை இவர் வந்து கிஃப்டா கொடுப்பார். இது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் மாதிரி அவர்கள் மத்தியில செஞ்சுக்கிட்டாங்க. கிமு 400ல இருந்து கிமு 600 வரைக்கும் இவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல்கள் பாரசீக வம்சத்துல நடந்துட்டு இருக்குது. ஆனா ஹிஸ்டாரியில வந்து அவங்க சூப்பர் பவர்ஸ் அப்படின்னு வெளியில சொல்லிக்குவாங்க. இது ஒரு பிரச்சனை, இவர்கிட்ட இருந்த முக்கியமான பிரச்சனை. அடுத்த பிரச்சனை என்னன்னா, தக்திசுல் அக்காசிரா அப்படின்னு சொல்லக்கூடிய கிஸ்ரா அந்த ராஜ வம்சத்தை கடவுளாக இவர் நினைக்க ஆரம்பித்தார்கள். ஓகேவா? எப்படி அவர்கள் வந்து அந்த ராஜ எப்படி இந்தியால வந்து பிராமணர்கள் அந்த மேல் ஜாதியா இருந்து மத்தவங்களை வந்து கீழ் ஜாதியா வச்சிருந்தார்களோ, கிஸ்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராஜ வம்சம் மக்களை எப்படி நம்ப வச்சிருந்தாங்கன்னா, வி ஆர் தி காட், எங்களுக்கு மத்தியில அதாவது அந்த இறை ரத்தம் ஓடுது, எங்க நாடிகள்ல இறை ரத்தம் ஓடுது அப்படின்ற கான்செப்டை வந்து ரொம்ப ஆழமா அவர்களுக்கு மத்தியில உட்கார வச்சிருந்தாங்க. இது எங்க வெளிப்படுது? எப்ப அப்படின்னா, சஹாபாக்கள் எப்ப படையெடுத்து போறாங்களோ, சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்னாலதான் இந்த பெரிய சூப்பர் பவர்ஸை வந்து படையெடுத்து போறதுக்கான தைரியம் வருது. அதற்கு முன்னால இருந்த அரபுகள்லாம் அந்த பெர்ஷியாவை பார்த்தும் ரோமன் பீப்புளை பார்த்தும் பயந்து நடுங்கிட்டு இருப்பாங்க. இவங்க நம்மளை டச் பண்ணாத வரைக்கும் நமக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இருப்பாங்க. ஏன்னா அரபுகளை சாதாரணமா யாரா வந்து படையெடுத்து இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா அரபுகளுக்கு மத்தியில் ரிசோர்ஸஸே கிடையாது. அங்க வந்து டெசர்ட், அங்க வந்து சுத்தம், அங்க வந்து இது கிடையாது, மாளிகைகள் கிடையாது, பணம் கிடையாது, ஒட்டவ அமைச்சிட்டு இருப்பாங்க சாதா டெசர்ட் பீப்புள். அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு, அவங்களை மேய்க்கவும் முடியாது. அரபுகளை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளார வரமாட்டாங்க. அதனால ஒரு சூப்பர் பவரா இருந்த ரோமன் நேம் பேர், பெர்ஷியன் நேம் பேர் அரபுகளை சாதாரணமா கைப்பற்றி அவங்களை வந்து இது பண்ண மாட்டாங்க. சஹாபாக்கள் அதனால சஹாபாக்கள் என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, அந்த அரபு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து அரபுகள் அந்த பீப்புள் ரோமன் பீப்புளா இருக்கட்டும் பெர்ஷியன் பீப்புள் ரொம்ப அவங்களா வந்து ரொம்ப சிவிலைஸ்ட் பீப்புள், ரொம்ப இதுல இதா இருந்துட்டு இருப்பாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல அவங்க வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது. சஹாபாக்கள் ஒரு கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சில பேர் தான் வியாபாரத்துக்கு அந்த நாடுகளுக்கு போவாங்களே தவிர, மற்ற அனைத்து அரபுகள்லாம் அவங்க சொந்த ஊர்ல தான் இருப்பாங்க. கேள்விப்படுவாங்க, ஓ அந்த நாடு அப்படி வந்துருச்சு, அவ்வளவு பெரிய படையெடுப்பு நடத்திட்டாங்க, ரோமனை தோத்துட்டாங்க அப்படின்னு காதுகளை தான் வந்துட்டு இருக்கும். சஹாபாக்களுக்கு இஸ்லாம் வந்ததற்கு பின்னால எப்ப படையெடுத்து போறாங்களோ ஒரு சம்பவத்தை இங்க இங்க இடத்துல பதிவு செய்யறாங்க. அதோட இன்னைக்கு கிளாஸ் முடிச்சிடலாம். அந்த முஹைரத் இப்னு ஷோபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து படையெடுத்து காதிசியான்ற போர்ல பாரசீக மக்களை படையெடுத்து போறாங்க. இது வரைக்கும் அவர்கள் சென்றது கிடையாது, பாரசீக மக்களை பார்த்தது இல்ல. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த படையெடுத்து போறாங்க. ஒரு சம்பவம் என்ன, படையெடுத்து வந்திருக்கிறாங்க, அரபுகள் படையெடுத்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு பெர்ஷியன் பீப்புள் எல்லாம் ஒரு நதிக்கு அந்தால, தஜ்லா அப்படின்ற நதிக்கு, திப்ரி நதிக்கு அந்தால அவர்கள் வந்து ஒரு ஒரு கேம்ப் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. சஹாபாக்கள் இருந்து ஒருத்தர கூப்பிடுறாங்க, வந்து சொல்லுங்க என்ன உங்களுக்கு தேவை அப்படின்னு. சஹாபாக்கள் முஹைரத் இப்னு ஷோபா அந்த பாலத்தை கடந்து உள்ளார போய் பாக்குறாங்க. ருஸ்தும் அப்படின்றது அந்த மன்னர், கிஸ்ரா அந்த அங்க இருந்த கிஸ்ரா, கிஸ்ராவுடைய பேர், அரசருடைய பேர் ருஸ்தும். அவர் அவருடைய இதுல உட்கார்ந்து இருக்கிறார். அக்பல் அல் முஹைரத் இப்னு ஷோபா வல் கௌம் ஃபி ஸய்யிஹிம் அலைஹிம் தீஜான் வ ஸியாபுல் மன்சூஜா பிஸ்ஸஹப் வர்ணிக்கிறாங்க. முஹைரத் இப்னு ஷோபா என்ன சொல்றாங்கன்னா, நான் அந்த பாலத்தை கடந்து போனேன், அவங்க டென்ட்டுக்குள்ளார போனேன், அந்த அது எனக்கு டென்ட்டா மாளிகையான்னு எனக்கு கண்ணுக்கு தெரியல. சாதாரண ஒரு படையெடுப்புக்கு இருந்த டென்ட்டையே அவர்கள் வந்து தங்கத்தால் பின்னப்பட்ட விரிப்புகள், தங்கத்தால் பின்னப்பட்ட மேட், தங்கத்தால் பின்னப்பட்ட தலையணைகள், தங்கத்தால் பின்னப்பட்ட கிரீடங்கள் எல்லாத்தையும் அணிஞ்சிருந்து ஒரு பெரிய மாட மாளிகையில இருக்கிற மாதிரி ஒரு டென்ட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்தாங்க. ஒரு டென்ட்டுக்கே இந்த சீன் அப்படின்னா அவர்களுடைய மாட மாளிகைகளுடைய சிச்சுவேஷன் என்ன இருந்திருக்கும்? இதை முகத்து நிமிஷம் ஆச்சரியமா சொல்றாங்க, நாங்க நினைச்சு பாக்கல இப்படிலாம் இருந்திருப்பாங்களா அப்படின்னு. ஓகே, உள்ளார போறாங்க. புசுத்துஹும் அலா குல்வா, அவருடைய விரிப்புகள் எல்லாம் நீளமாக தங்கத்தால் பின்னப்பட்டிருந்தது. வாக்குபல் அல் முகிரா வலகு அருபாவ் தஃபாயிர், இவ்வளவு அவர்கள் கிராண்டா உட்காந்து மியூசிக் ஒரு பக்கம், பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க, போருக்கு ஒரு பக்கம் தயாரிப்பு நடந்துட்டு இருக்குது, பெண்கள் ஆடிட்டு இருக்கிறாங்க, ருஸ்தும் மன்னர் நடுவில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. இந்த சஹாபி பாவமா 4 தையல் போட்ட ஒரு உடையை அணிஞ்சு கொண்டு அந்த மக்களுக்கு மத்தியில என்றார். எம்சி ஹத்தா ஜலசமாகு அலா சரீரிஹி ஓ விசாதத்திஹி, இவ்வளோ இவர்கள் வந்து அந்த தக்கல்லுஃபா இவ்வளவு பெருமையா அந்த மக்களை உட்காந்துருந்தாலும் முகைரத்து ஷோபாவுக்கு மத்தியில இது வந்து ஆச்சரியத்தை தான் கொடுத்தது. ஓ இப்படி இவர்கள் வந்து இஸ்ரா செய்வாங்களான்னு இவருடைய உள்ளத்துல ஆசை வரல. இதை பார்த்தா என்ன ஒரு பில்டிங் கட்டி இருக்கிறாங்க, என்ன ஒரு இன்டீரியர் அப்படின்னு அவருக்கு மத்தியில் ஆசை வரல. முஹைரத் இப்னு ஷோபாக்கு பெருசாவே தெரியல, பெருசா தெரியாது. எவ்வளவு அவங்க வந்து பே தக்கல்லுஃபா ஒரு ஒரு சாதாரண பீப்புளா எப்படி இருந்தாங்கன்னா, அவருனால முஹைரத் இப்னு ஷோபா இந்த இதெல்லாத்தையும் கடந்துட்டு போய் யாருமே எதிர்பார்க்காத அளவு அரசர் சொல்றதுக்கு முன்னாலே அரசர் பக்கத்துல என்னப்பா சொல்லுங்க அப்படின்னு பக்கத்துல போய் உட்காந்துட்டாங்க. இதை பார்த்து வசபுஹு எல்லாரும் வந்து ஆச்சரியத்துல, அதாவது அதிர்ச்சியில குதிச்சுட்டாங்க. மன்னருக்கு முன்னால, மன்னர் சொல்றதற்கு முன்னாலே உட்காந்துட்டீங்களே, எங்க மன்னர் சொல்லி நின்றுதான் நாங்க மன்னருக்கு மத்தியில பேசுவோம், நீ எப்படி உட்கார முடியும் அப்படின்னு அதிர்ச்சியில மத்த மக்கள் சுத்தி இருந்த அரசவையில எந்திரிச்சது. அஞ்சலுஹு ஓ மகசூஹு, அவரை எல்லாத்தையும் நவுத்து விட்டு தள்ளிவா தள்ளிவா எந்திரி எந்திரி அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க.
இத பார்த்து முகைரத்தின் மிஷபா சொன்ன வார்த்தை தான் காண தபருனா அன்குமுல் அஹலாம். உங்களை பற்றி நாங்கள் பல கனவு கண்டுட்டு இருந்தோம், நீங்களா எப்படி இருந்திருப்பீங்களே அப்படின்னு ரொம்ப சிவிலைஸ் பீப்புள் நாங்கள் கனவு கண்டுட்டு இருந்தோம். வலாரா கோமன் அஸ்வஹம் இன்கும், ஆனா நேர்ல வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது உங்களை போன்று ஒரு மடமையான கூட்டத்தினா நாங்க பார்த்ததே கிடையாது. இன்ன மாஷர் அல் அரப் சவான் லா யஸ்தஅபுது பாதுனா பாதன் இல்லா யக்கூன முஹாரிபன் லி சாஹிபிஹி. ஒருத்தர் இன்னொருத்தருக்கு எப்ப அடிமையா இருக்கிறோம்னா, ஒருத்தர் வந்து போரால் வெற்றி கொண்டாதான் இன்னொருத்தருக்கு நாங்க அடிமையா மாறிடுவோம். போர்ல ஒருத்தர் ஜெயிச்சார் அப்படின்னா அந்த தோற்ற நபர் ஜெயிச்சவருக்கு அடிமையா மாறிடுவார். இதே எங்களுக்கு மத்தியில பழக்கமா இருக்குது. ஆனா இங்க எங்களுக்கு என்ன ஆச்சரியமா இருக்குதுன்னா, கிஸ்ரா அப்படின்னு சாதாரண ஒரு மனுஷனுக்கு நீங்க இவ்வளவு அடிமையா அந்த அந்த ஒரு அரசருக்கு இவ்வளவு பெரிய ஒரு பயந்துட்டு இருக்கிறீங்களே, உங்களை பார்த்து எங்களுக்கு வந்து பாவமா கிடக்குது. இப்ப வனந்த் அன்னக்கும் துவாசுனா கௌமுக்கும் கமான தவாசா, நாங்க எப்படி எங்க மத்தியில பழகிறோமோ அந்த மாதிரிதான் உங்ககிட்ட கிஸ்ரான்ற ராஜ பரம்பரை சாதாரண மக்கள்கிட்ட பழகுவாங்க அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். வக்கான அஹ்சன மினல்லதி சனாத்தும் அன் துஹ்பிருனி அன்ன பாதக்கும் அருபாவு பாத், அதாவது நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாலே நீங்களே உங்க செயல்பாடுல காட்டிட்டீங்க. நான் இப்ப உள்ளார வந்தது, நீங்க அந்த அதற்கான மேக்கப் பண்ணிருந்தது, அரசர் வந்து ஜாம் ஜூம்னு உட்காந்துருந்தது, அமைச்சரவை இதா உட்காந்துருந்தது, பரபரான்னு உட்காந்துருந்தது, என்னை நீங்க கூட்டிட்டு வந்தது, சாதாரண சோல்ஜர் வந்து எப்படி அந்த அரசருக்கு முன்னால பணிஞ்சு போனது எல்லாமே பார்த்தோன்னே எனக்கு எப்படி எனக்கு என்ன சிந்தனை வந்துருச்சுன்னா, அன்ன ஹாதல் அம்ர லா எஸ்தகி எஸ்தகி முஃபீக்கும் ஃபலா நஸ்னாஹு, நாங்க எதுவுமே செய்ய தேவையில்லை, நாங்க வந்து உங்களை வந்து போர் புரியணும்ல தேவையில்லை, இன்னும் கொஞ்ச காலம் போனோம் அப்படின்னா கொஞ்ச காலம் போச்சுன்னா நீங்களே உங்களுக்கு மத்தியில சண்டை போட்டு இந்த கூட்டம் வந்து நாசமா போயிடும் அப்படிங்கிறதுக்கான பெரிய அடையாளம் உங்கள்கிட்ட இருக்கிற அரசர்களை நீங்க கடவுளா பார்த்துட்டு இருக்கிறது. வளம் ஆத்திக்கும் வலாக்கின் தாவத்து மூனி, இப்ப வந்து நீங்க பிடிச்சி இழுக்கிறீங்க உட்காராத அப்படின்னு நீங்க கூப்பிட்டதுனாலதான் வந்தேனே தவிர நானா வந்து உங்களுக்கு மத்தியில பேசுறதுக்காண்டி வரல, வேணா போருக்கு வாங்க, போர் செஞ்சு முடிவு செஞ்சுக்கலாம். அல்லியோம் அழிந்த அண்ணன் அம்ரக்கும் முதுமகில், இன்றைய நாள் நான் அறிந்து கொண்டேன் உங்களுடைய இந்த காரியமானது அழிந்து விடக்கூடியதா இருக்கிறது. வாண்ணக்கும் மகளூபூன், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த நிலைமை ராஜ பரம்பரை ராஜ கடவுளை போன்றும் பொதுமக்கள் அடிமைகளை போன்று இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன் இருக்குது, இந்த நிலைமை இருந்துச்சுன்னா நீங்கள் மிகைக்கப்படுவீர்கள். பீப்புளுக்கு மத்தியில அரசாட்சி நடத்துவது அப்படிங்கிறது நீண்ட காலம் செல்லாது அப்படின்னு முகைரத் இப்னு ஷோபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தை விளங்கியதுனால அவர்களுக்கு அந்த மக்களுக்கு நசியத் செஞ்சு வெளியில வந்தாங்க. அடுத்த ரெண்டு மூணு நாள்ல போர் நடக்குது, எட்டாவது நாள் ஒரு வாரத்துல ஏழாவது நாள் அந்த அனைத்து மக்களும் தொடை தெரியப்பட்டு எல்லாமே வந்து முஸ்லிம்களுடைய கைக்கு வருது. ஓகே, இன்னைக்கு பார்த்துட்டு இருந்தது ஹோலினஸ் ஆஃப் கிஸ்ரா. டைம் ஆயிடுச்சு, ஆக்சுவலி டைம் தாண்டிடுச்சு, 10:05. அல்ஹம்துலில்லா, இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இந்த வர்ஷிப் ஆஃப் ஃபயர், இந்த வர்ஷிப் ஆஃப் ஃபயர் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் எப்படி வந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து குட் அண்ட் பேட் ஒன்று நினைச்சாங்க, குட் அண்ட் பேடுக்கு ஈக்குவல் என்னன்னா ஃபயர் அண்ட் லைட் அண்ட் டார்க்னஸ் அப்படின்னு நினைச்சாங்க. அதனுடைய ஈக்குவாலிட்டி எப்படி போச்சுன்னா லைட்டுக்கு லைட் இஸ் ஈக்குவல் டு ஃபயர், ஏன்னா ஃபயர் தான் லைட்டோடைய சோர்ஸா இருக்கு உலகத்துல, ஸோ ஃபயர் தான் நமக்கு கடவுள் அப்படின்ற கான்செப்டுக்கு போறாங்க. ஆக மொத்தத்துல பெர்ஷியன் எம்பையர் சம்பந்தமா அவர்கள்ட்ட இருந்த பலவீனங்கள், அவர்களுடைய இந்த விஷயத்துல இருந்த ரிலீஜியஸ் அண்ட் சோசியல் விஷயத்துல இருந்த பலவீனங்கள் டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஓரளவு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் சைனா அண்ட் இந்தியா அண்ட் அரப், இந்த மூணு தான் இருக்குது. இது பண்ணோம்னா ஒரு ஒரு ஃபார்மேட் நமக்கு கிடைக்கும். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் எதுவும் டவுட்ஸ் இருக்குதுங்களா, புரியுதா, இல்ல எதுவும் போர் அடிக்கிற மாதிரி இருக்குதா, எதுவும் கருத்துக்கள் சொல்லுங்களேன். எனக்கு ஒரே ஒரு க்வெஸ்சன் இருக்கு, சொல்லுங்க ஃபைரோஸ். நெருப்பு டைரக்டா வணங்கல, நெருப்பு வந்து இன்னொரு பேர் வச்சு கோயில் கட்டி உள்ளார வணங்குவாங்க. எனக்கு ஒரு பயம் எல்லாத்துக்கும் போர் அடிக்குமா அப்படின்னு. இது ஜஸ்ட் அதாவது ஹிஸ்டரி எப்ப நமக்கு ஹிஸ்டரி தெரிஞ்சாதான் ஆக்சுவலி நம்மளால மூவ் பண்ண முடியும். மாஷால்லா, சல்மான் ஃபாரிசி ஆல்சோ ஃப்ரம் மஜூஸ். யா, ஆக்சுவலி சல்மான் ஃபாரிசி வந்து மஜூஸ் ஃபேமிலியில தான் பிறந்தாங்க. அவங்களுடைய இந்த ஃபர்ஸ்ட் சாப்டருடைய எண்டில் வந்து அலிமியான் சாப் ஆச்சரியப்பட்டு அதை தான் முடிப்பாங்க. இந்த இதுக்கு எல்லா பெரிய ஆதாரம் என்னன்னா சல்மான் ஃபாரிசின்ற ஒரு நபர் தான், அஞ்சு பாதிரியாரை தாண்டி ஆறாவதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தேடுவாங்க. அவங்களுக்கு வந்து மஜூசி ஃபேமிலியில பிறந்து
கிறிஸ்டியானிட்டி பிடிச்சி கிறிஸ்டியனா மாறிடுவாங்க சஹாபாக்கள். ரசூல் சல்லாஸ் மறதுக்கு முன்னாலேயே, ரசூல் சல்லாஸ்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே கிறிஸ்டியனா மாறிட்டாங்க. 60 வருஷம் இஸ்லாத்துக்கு முன்னால கிடையுது, 60 வருஷம் இஸ்லாத்துக்கு பின்னால கிடையுது. அவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான ஒரு சல்மான் பாரிசி. அவங்க வந்து 5 பாதிரியாரை கடந்து 5வது பாதிரியார் சொல்லுவாரு, அந்த கடைசி நபி வரக்கூடிய டைம் வந்துருச்சு, அவ வரக்கூடிய இடம் 2, அதாவது இந்த பேர்ச்சமலம் அடர்த்தியா இருக்கிற இடம், கருப்பு பாறைகள் இருக்கிற இடம், முதுகுல ஹாத்தம் இருக்கும், பொய் பேச மாட்டாரு, அமானதத்தை சாப்பிட மாட்டார், இந்த அடையாளங்களா வரக்கூடிய நபி வந்துருச்சு. சோ அது அந்த இடத்துக்கு போயிரு அப்படின்னு யஸ்ரிப் அப்படின்னு சொல்லக்கூடிய மதீனாவுக்கு வழிகாட்டுவாங்க. மதீனால வந்து 10 வருஷம் தங்குவாங்க. அந்த 10வது வருஷம் மதீனாக்கு வர வருஷம் என்னன்னா ரசூல் சல்லா அலிஸ்லத்துக்கு 3வது வருஷம், நுபுவத் கிடைச்ச 3வது வருஷம். 13 வருஷம் கடைசி எண்ட்ல வந்து ரசூல் சல்லா மதீனாவுக்கு வருவாங்க. வந்த ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ரசூல் சல்லா அலிஸ்லாமை பார்த்து கலிமா சொல்லிக்குவாங்க. அடுத்து 60 வருஷம் வாழ்வாங்க. இந்த போர் எல்லாம் பார்ப்பாங்க. போர் எல்லாம் பார்த்து காதிசியா போர்ல பாரசீக வெற்றி கொள்ள போற இடத்துல தார தாரே அவங்களுக்கு ஊத்தும். 100 வருஷத்துக்கு முன்னால இந்த இதெல்லாம் ஒரு இதுக்கு வருமா, என் கட்டுப்பாட்டுக்கு வருமா நினைச்சிட்டு இருந்தோம். அல்ல, என் சொந்த ஊர்ல என்னையே அல்லாஹ் தஆலா வந்து படையெடுப்பு நடத்தி அவங்கள ஜெயிக்க வச்சிருக்கிறா அப்படின்னு அந்த சம்பவங்கள் ஒரு பயங்கரமா இருக்கு. அதெல்லாம் அல்லாஹ் அக்பர். மஷாலா. சோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? முடிச்சுக்கலாமா? டைம் 10:10 ஆயிடுச்சு. அலம்துல்லா முடிச்சுக்கலாம். மீன்ஸ் ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. வில் ஃபினிஷ் ஆஃப் இன்ஷாலா. யா மஷாலா. ஓகே, நாளைக்கு இன்ஷாலா இஸ்தம்தி பேஹாயத்தி கிளாஸ் இருக்கு. நாளைக்கு இன்னொரு ஐடி, இனிமேல் இன்ஷால்லா ஐடி சேஞ்ச் பண்றோம், இன்னொரு ஐடி இன்ஷால்லா நாளைக்கு கொடுத்துறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஐடியை வந்து சேலம் எக்கனாமிக் சேம்பருக்கு ஃபுல்லா யூஸ் பண்றோம், டைம் செட் ஆகல நமக்கு. புது ஐடியில் இன்ஷால்லா நம்ம இந்த கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம் இன்ஷால்லா. ஓகே, ஸுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, ஸுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூப் இலைக். ஸுப்ஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன். வஸ்ஸலாமு அலல் முர்சலீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.